அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாமா? யார் யார் கொடுக்கலாம்? எவ்வாறு கொடுக்க வேண்டும்? கூறுகிறார் ஜோதிடர் முத்துவீரமணி. அமாவாசையில் யார் வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாமா? பொதுவாக இருக்கக்கூடிய விதி என்ன தெரியுமா? அமாவாசையில் யார் தர்ப்பணம் கொடுக்கணும்? அப்பா இல்லாதவங்க தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இந்த விதி வந்து ஒரு காலங்காலமாக சொல்லப்பட்டுக்கிட்டு வந்த ஒரு விதி. சரி, இப்போ நான் இருக்கிறேன், என்னோடய அப்பா உயிரோடு இருக்கிறார், என்னோடய தாத்தாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும், நான் போய் தர்ப்பணம் பண்ணலாமா எங்கள் அப்பா இருக்கும்போதே அப்படின்னா, அப்பா நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கார், நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறார், அப்படி ஒரு கண்டிஷனில் நான் போய் தர்ப்பணம் செய்ய முடியாது, அப்பா தான் பண்ணணும். என்னோடய அப்பா அவரால் நடக்க முடியாது, படுக்கையில் தான் இருக்கிறார், மிஞ்சி போனால் ஒரு டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வர்றதே அவர் ரொம்ப கஷ்டம், அவரால் அவ்வளோ தான் நடக்க முடியும், அவரால் தர்ப்பணம் பண்ணுறதுக்கான உடல் நிலை இல்லை அப்படின்னா, அவரிடமிருந்து நாம் அதிகாரத்தை பெற வேண்டும். எப்படி அதிகாரம் அப்படின்னா, நம்ம கடைகளில் இந்த மாதிரி தர்ப்பை புல், நிறைய பேருக்கு தெரியும் தர்ப்பையின் மகிமையெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆன்மீக நாட்டம் உள்ளவங்களுக்கு அந்த தர்ப்பையை பற்றி தெரியும். தர்ப்பை ஒரு சின்ன கட்டு வாங்கிக்கோங்க, இந்த கட்டை வாங்கி அவர் கையில் கொடுத்துருங்க, கொடுத்து அப்பா நீங்கள் வந்து எனக்கு பதிலாக நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கையிலேருந்து அந்த மாதிரி வாங்கிக்கணும். ஏன்னா அந்த அதிகாரத்தை அவர் உங்கள்கிட்ட கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். கிடைச்சதோட நீங்கள் தாராளமாக போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை செய்யலாம். உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் உங்கள் தந்தையின் கடமையை தனையன் ஆற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அப்பாவோட கடமையை பையன் செய்கிறார், தப்பே இல்லை. சரி, அப்பாலாம் இருக்கிறார், தாத்தா இருக்கிறார், சரி என்னை ஒருத்தர் வளர்த்துருக்கிறார், என் மீது ஒருத்தர் ரொம்ப பாசநேசமாக இருந்தார், அவர் வந்து உறவே இல்லை, சொந்த பந்தத்தில் இல்லை, பட் பக்கத்து வீட்டுக்காரர், அவருக்காக அவர் வந்து எனக்காக நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கிறார், என்னை ரொம்ப வந்து ஒரு மகனாக அவர் நினைத்தார், அவர் இல்லை, அவருக்கு வந்து யாரும் பசங்கள்லாம் இல்லை, நான் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம், தப்பே கிடையாது. தர்ப்பணம் செய்கிறதுக்கு அப்பா இருக்கிறாங்கல்ல, நான் வந்து யாருக்கும் செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அவருக்கு ஒரு வருடத்திற்கான சாப்பாடு கொடுக்க போகிறீங்க. சாப்பாடு கொடுக்குறதில்ல எதுக்கு நமக்கு வந்து விதி என்ன சொல்ல போகுது? ஒன்றுமே சொல்லலையே. ஒருத்தருக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க, நல்ல காரியம், தைரியமாக செய்யுங்க. அவர் வந்து உங்களுடைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் அவர் பார்ப்பார், உங்கள் கூடவே இருப்பார், அவரோட ஆத்மா உங்கள் கூடவே இருக்கும். நல்ல விஷயம் வரும்போது நல்லா தங்கு தடை இல்லாமல் நல்லா அள்ளி தர்றதுக்கு அவர் உதவி செய்வார். கெட்ட விஷயம் நடக்கும்போது, உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கும்போது அப்படின்னா, தடுத்து நின்று ஒரு கேடயமாக நின்று நம்ம அவரை பாதுகாப்பார் நம்மளை. அப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விதிகள் சொல்லுவாங்க. இன்னமும் வந்து பழைய தர்ப்பணம் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய பழைய விஷயமாக ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க, இவங்க செய்யக்கூடாது, அவங்க செய்யக்கூடாது, அவங்க செஞ்சா பாவம், இவங்க செஞ்சா பாவம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களை ஒருத்தர் வளர்த்துருக்கிறார், உங்களை ஒருத்தர் பெற்றிருக்கிறார், அவருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே கடமை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு குறைஞ்சி போயிட மாட்டீங்க, நல்லபடியாக செய்யுங்க. இன்னொன்று அடுத்து, பெண்கள் தகப்பனாருக்கு கொடுக்கலாமா அப்படின்னா, தாராளமாக கொடுக்கலாம். பழைய விஷயங்களில் என்ன சொல்கிறாங்க, பெண்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொடுக்கக்கூடாது, தாலி கட்டிட்டா கொடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவங்களா சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், புஸ்தகத்திலே போட்டு போகுது, பரவாயில்ல. ஒரு பெண் தன்னை பெற்ற தகப்பனாருக்கு அவர் வருட வருடம் திதி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, கொடுக்குறதுல என்ன தப்பு? கணவரோட ஆயுள் குறைஞ்சிருமா? கிடையவே கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், தைரியமாக கொடுத்துருக்காங்க, அவங்களோட கணவரோட ஆயுள்லாம் நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்த வரைக்கும் அவங்களோட நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்க வீட்டில் நல்லாவே நடந்துக்கிட்டே இருக்குது, அதிகமாக நடக்குது. அந்த ஆத்மா இறந்து போன அந்த ஆத்மா அந்த குடும்பத்தை நின்று காக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். அப்போது நம்ம இவங்க செய்யக்கூடாது அவங்க செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில நான் ஒரு அம்மா பார்த்துருக்குறேன், அவங்க என்ன அப்படின்னா, அந்த அம்மா கூட பிறந்தது ஒரு ஆண், அவர் வந்து அப்ராடில் இருக்கிறார்,
அவரால் வருஷ வருஷம் தீதி கொடுக்க முடியல. எங்கள் அண்ணனை கொடுக்க முடியல, நான் கொடுக்கலாமா அப்படின்ட்டு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க அண்ணன் ஃபேமிலியை விட இவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாகவும் வெல்தியாகவும் இருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க வருவாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல காரியம் குறிக்கிறதுக்கு தான் வருவாங்க. அடுத்து அவங்க அப்பாவோட திதி பார்க்கறதுக்கு வருவாங்க, இந்த ரெண்டு காரியத்துக்கு தான் வருவாங்க. அவங்க வீட்டில் வந்து கெட்ட காரியம்னு எதுவுமே கிடையாது, படிக்க வச்சுருக்காங்க, நல்லா படிச்சுருக்காங்க அவங்க பசங்கள்லாம். அதனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு. பெண்கள் தயவு செய்து உங்களுடைய தகப்பனாருக்கு யாருமே கொடுக்கலைனாலும் நீங்கள் உங்கள் தகப்பனாருக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம், தைரியமாக செய்யுங்க. அதனால் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது.